வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு ஹாப்பி ஃப்ரைடே மாதிரி தெரியாது, எனக்கு ஒரே ஹாப்பி ஃப்ரைடே. எப்படா ஃப்ரைடே வரும்னு நான் காத்திருக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா இந்த பாட்டை வச்சுட்டு என்னாலே காத்திருக்க முடியல. இன்றைக்கி என்ன பாட்டாக இருக்கும், எதில் முடித்தோமோ அதில் ஆரம்பிப்போம்னு சொன்னோம். ஸ்ரீதர் சார் அப்படின்னு சொன்னேன், பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னேன், ஆனால் டிஎம்எஸ் சுஷீலா இல்லைன்னு சொன்னேன். உடனே நிறையா சாய்ஸஸ் வந்திருக்கும், ஏன்னா பிபி ஸ்ரீனிவாஸ் சார், எஸ் ஜானகி அம்மா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷனை அதிகமாக பாப்புலரைஸ் பண்ண முக்கியமான இயக்குனர் ஸ்ரீதர் சார், முக்கியமான இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அந்த காம்பினேஷன் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு. படம் சுமை தாங்கி, இசை மெல்லிசை மாமன்னர்கள், எழுதியது கவியரசர் கண்ணதாசன். ஒரு அழகான டெக்னிக்கை வந்து மெல்லிசை மன்னர்கள் யூஸ் பண்ணி இந்த பாட்டையே வந்து டிஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க, டிஃபிகல்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு சாதாரணமான ஈஸியான பாட்டாக அது எப்படி இருந்திருக்கும், ஓ மாம்பழத்து வண்டு இப்படி இருந்திருந்தால் அது ஒரு சாதாரண பாட்டு, சாதாரணமான ஈஸியான பாட்டு. அவங்க கிரியேட்டிவிட்டி ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு, 1, 2, 3, 4 இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் நோட்டுக்குள்ளே எவ்வளவு நோட்ஸ் கொடுத்து எவ்வளவு அழகாக அந்த கர்வ்ஸை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து அந்த பாட்டை அழகாக்கியிருக்காங்க. அதுதான் ஓ ஓ அப்படின்னு ஜானகி அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த ஒரு அழகாக இந்த ஒரு இளமையான ஜானகி அம்மாவோட டோனில் அந்த மாதிரி வெட்டி வெட்டி பாடினா எப்படி இருக்கும்ல, அந்த அழகை கேப்சர் பண்ணி ஃபஸ்ட் லைன்லேயே நம்மளை அப்படியே க்ளீன் போல் ஆக்குறாங்க மெல்லிசை மாமன்னர்கள். சரி, இப்படி ஜானகியம்மா பாடினா அடுத்தது பிபிஎஸ் பாடும்போது அவரோட கிரியேட்டிவிட்டி காட்டணும்ல, காட்டுவார் கண்டிப்பாக. அவர் வந்து இன்னும் கம்பீரமாக காட்டுவார். பிபிஎஸ் உள்ள அப்படின்னு டாட்டா கொடுத்தாங்க, கோலவிழிப்பட்டு கம்பீரமாக உள்ளே வராராம். அந்த கம்பீரத்தை காட்டுறதுக்காக அந்த தபலாவோட என்ட்ரி. இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் இப்படி இப்படி இந்த இப்படி போகிறது, அது அந்த அழகுக்காகவே நிறைய பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க, இந்த இப்படி குஜி குஜி போகிறதுக்காகவே. ஆனால் அது ட்ரெயினில் பர்த்தில் படுத்து பாருங்களேன், அந்த ஆட்டத்தோடு சேர்ந்து ஒரு சுகம் இருக்கும், அந்த சுகம் தான் பின்னாடி கேட்குற ஸ்ட்ரிங்ஸ், தாரீரா தாரீரா தாரூரூ அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, இன்னைக்கு ஷாம் உங்களுக்கு கிளீனாக கேட்குற மாதிரி வாசித்து காட்டுவார். இவ்வளோ விஷயங்கள் சிலாகிச்சு பேசுகிறோமே, கவியரசரை எப்படி விட முடியும். கன்னியர்க்கு தென்றல் அன்னை முறை அன்றோ, ஆனால் அதுக்கு சொல்கிற பதில் இருக்கே, அந்த பதில் தான் அந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு கரெக்டாக சொல்லும். அன்னை அவள் மெல்ல ஆடை தொடுவாளோ ஆடை தருவாளோ அப்படின்னு ஒரு வார்த்தை மாறிந்தா இந்த கவிதையோட அழகே போயிருக்கும். அது முடிஞ்ச உடனே அந்த உரிமை பரிமாற்றம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வரியே பாருங்க, மனைவி சொல்ற மாதிரி, சொன்னபடி கேட்பேன் என்ன செய்ய வேண்டும். அதற்கு கணவன் காதலோடு சொல்ற பதில் ரொம்ப அழகு, கன்னி உன்னை எந்தன் கை சிறையில் வைப்பேன், உன்னை அரவணைச்சு காப்பாத்துவேன் அப்படின்னு அழகா கவிதையை முடிக்கிறார். இன்னைக்கு இந்த அழகான பாட்டை அமிர்தமா பாடுறதுக்கு ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா, பாட்டு முடிஞ்ச அப்புறம் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அமிர்தமா பாட போறது யார் தெரியுமா, ஆஸ்டின் டெக்சஸ்ல இருந்து கிருஷ்ணா, துபாயில இருந்து திஷா. எவ்வளோ டிஃபிகல்ட் இந்த பாட்டை பாடி பாருங்க, தொண்டையெல்லாம் ஆடி போயிடும். அந்த மாதிரி சஸ்டைன் பண்ணி பாடுறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. பாட்டே கிட்டாரில் தான் ட்ராவல் பண்ணும், அந்த கிட்டாரை வாசிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மண் குட்டி, குட்டி குட்டி பீசஸ் தானாலும் அந்த அக்கார்டியன் அவ்வளோ அழகு, அதை வாசிக்கிறதுக்கு விக்னேஸ்வர், ஒரே ஒரு இடத்துல தான் வரும் சாக்ஸோஃபோன், அதை வாசிக்கிறதுக்கு கீர்த்தனா, ஒரே ஒரு இடத்துல தான் வரும் ஃப்ளூட், அதை வாசிக்கிறதுக்கு மதுரை வெங்கடநாராயணன். அப்புறம் அந்த பயணத்தோட ரிதம்னு சொன்னேன், அது காங்கோவாக இருக்கட்டும், தபலாவாக இருக்கட்டும், டோல்கியாக இருக்கட்டும், நமக்கு வெங்கட்டே வெங்கட்டே தான் எல்லாமே. அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம பயணம் என்னைக்குமே சுகமான பயணம் தான். ஷியாம் பெஞ்சமின் அன்னைக்கு அந்த ரெக்கார்டிங்கில் எங்கேயோ பின்னாடி கேட்ட அந்த பேஸ் லைன்ஸ், அந்த பேஸ் லைன்ஸ் அவர் இன்னைக்கு இன்டர்பிரட் பண்ணி வாசிச்சிருக்காரு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பாட்டையே அப்படியே தூக்கி கொடுக்குது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கவனித்து கேட்கணும். பேஸ்லைன், ஸ்ட்ரிங்ஸ், அக்கார்டியன், ஆயிரம் விஷயங்கள் சொல்கிறேன், சொன்னால் போதுமா, கண்ணுக்கு தெரியணும் இல்லை, தெரியுமே, அதுக்கு தான் சிவா இருக்கார். ஆக இன்றைக்கி மாம்பழத்து வண்டு அட்டகாசமான ஒரு ட்ரீட், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு மில்க் ஷேக் குடித்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் போது இன்றைக்கி நமக்கு கேட்கலாம், கிறங்கலாம். விழிச்சிட்டு வாடுவது கண்டு வாடியது வண்டு, கோடி விழிப்பட்டு கோல விழிச்சிட்டு வாடுவது கண்டு
பாடியது வண்டு எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களில் இந்த பாட்டில் குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி யாராவது எடுத்து இந்த பாட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் நிஜமாக அப்படி தொண்டையெல்லாம் திறந்துடும், சங்கதியெல்லாம் க்ளீனாக வந்து விழும். அவ்வளவு டிஃபிகல்ட்டான பாட்டு, ஆனால் அதே சமயம் யோசனாக டிஃபிகல்ட்டான பாட்டெல்லாம் வந்து கேட்குறதுக்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இது பாருங்கள், கேட்குறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது, ஆனால் அதே சமயம் அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் அவ்வளோ நுவான்சஸ் உள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் மேதைகளின் கிரியேஷன், அதைத்தான் நம்ம கியூஃபாரில் எடுத்து பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி பல பாடல்கள் இருக்குது, இதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கியூஃபாரில் ப்ரெசென்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, எங்கள் மியூசிஷியன்ஸ் கண்டுபிடிச்சி சொல்கிறது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும். நீங்கள் இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு புது பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு கேட்கணும், இதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் நான் வந்து இதை புனித பயணம் அப்படிங்கிறேன். இந்த ஃபென்டாஸ்டிக் 400 அப்படி தான், வெறும் ரசிகர்களை நம்பி, ரசிகர்களுடைய அன்பு ஆதரவை நம்பி நடக்கிற இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி. இதுக்கு நீங்கள் எப்பவும் போல் உங்கள் அன்பு ஆதரவு சப்போர்ட் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு வந்து 85 வந்த ஒரு படம், பாட்டு வந்து 85 வந்ததுனாலும் பாட்டை கேட்கும்போது ஒரு பழைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு 85 என்ன வந்தது அப்படின்னு யோசித்தாலே டக்குன்னு நீங்கள் பாட்டை கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கள் பாட்டை எல்லோரும் கண்டுபிடிச்சி வைங்க பார்க்கலாம். நாளைக்கு அந்த சூப்பர் பாட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.